அப்புறம் ஹீரோயின் மேடம் நல்ல சப்போர்ட்டா இருந்தாங்க. அதாவது முதல் முறையா நம்ம தமிழ் சினிமாவில ஹீரோயினுடைய பெயர் கூட தெரியாம அவங்களோட அவ்வளவு ரொமான்ஸ் பண்ண ஒரே ஹீரோ நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனு, இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து டோலா ஃபஸ்ட் வந்து ஷாமலா தான் கூப்பிட்டாங்க. கம்பெனிக்கு போனேன், கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேரை வச்சு பண்ண முடியுமான்னு சொல்லி தான், ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போய் கதையை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது எப்படி பண்ண முடியுமான்னு கேட்டேன், பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஷியாமண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் தான் பழகினேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல அண்ணனாக எனக்கு கிடச்சாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆதிக் சார், ரொம்ப பதட்டமாக இருக்கு. ஆதிக் சார் ரொம்ப டேலண்டான மனிதர், நல்ல நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸ்பாட்டில் நடித்து காட்டுவாப்பில் நல்ல 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 டேலண்டான பர்சன். கண்டிப்பாக அவர் அடுத்தடுத்து பெரிய அளவில் வரணும் தட்டவிட்டு வேண்டிக்கலாம். அப்புறம் கேமராமேன் சார் எட்மண்ட் சார், நல்ல ஒரு ஏன்னா ஒரு 10 நாளில் வந்து ஒரு 6 மூவி எடுக்கணும். ஏன்னா டே நைட் போட்டு உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம். பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரெண்டாவது வந்து மியூசிக் அனில் செமையாக பண்ணியிருக்காப்புல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு குடும்பம். அப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர் மணி மாஸ்டர், அவர்கிட்ட ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் டூப் வேண்டாம் மாஸ்டர், ஆனால் கிளாஸை உடக்க வைப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் உண்மையில் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சினிமாவில் வந்து புதுசாக வரோம், ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணால் மட்டும்தான் நிற்க முடியும். ஏன்னா எந்த ஒரு பேக்கு சப்போர்ட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அட்டுக்கு அப்புறம் 3 வருஷம் ஆச்சு. அட்டு வந்து ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம். அதுக்காக மாஸ்டர் சொன்னேன், கண்டிப்பாக நல்ல நேம் கிடச்சிது. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் ஹீரோயின் சும்மா இருப்பா. மேடம் நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ரோப் வந்து நான் ஏற்கனவே வந்து பாண்டியன் மாஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக அந்த டைமில் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஸ்டண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. ஃபைட்டு சிலம்பம் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி ரோப்பு எல்லா உண்மையில் ஒரு ஸ்டண்ட் வந்து ஒரு ஷூட்டிங் அப்போ வந்து நான் பண்ண முடியலன்னா அந்த இடத்துல ரொம்ப அசிங்கப்படுவேன். ஆனால் அவர் மாஸ்டர் கற்றுக் கொடுத்த வித்தையினால எனக்கு கொஞ்சம் நல்லா நேம் கிடச்சிது. கண்டிப்பாக அட்டில் பார்த்துருப்பீங்க, கத்தி சுற்றுறது எல்லாமே அவருக்கு தான் அந்த புகழ் போனோம். பண்ணிட்டேன் மேடம் நல்ல, ஏன்னா ரோப் போட்டு பண்ணும்போது நான் ஈஸியாக பண்ணிட்டேன். ஆனால் அதே ரிஸ்க் அவங்க எடுத்தாங்க, 2ஆம் மாடியிலேருந்து ரிஸ்க் எடுத்தாங்க. நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. வேறு யாரும் பேர் விட்டு தான் மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் இங்கே வந்து நிறைய பேர் கூப்பிடல, ஆனால் அதையும் மீறி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றி. அதாவது முதல் முறையா நம்ம தமிழ் சினிமாவில ஹீரோயினுடைய பெயர் கூட தெரியாம அவங்களோட அவ்வளவு ரொமான்ஸ் பண்ண ஒரே ஹீரோ நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். படம் இதோ சார், தி ஹோல் டோலா டீம் இஸ் ஹியர் வித் us. ஒரு பலத்த கைத்தட்டல் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்டுக்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் ஒரு பலத்த கரகோஷம் கேட்கலாம்.